அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. Only the dead have seen the end of war. அதாவது போர்ல மாண்டவன் தான் அதோட முடிவையும் காண்கிறான் அப்படின்ற புகழ்பெற்ற பிளாட்டோவோட வரிகளுக்கு என்னைக்குமே அழிவில்ல அப்படின்றதுக்கு சான்றாதான் உலகம் முழுக்க போர்களும் அதனால மரணங்களும் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. மனிதன் அப்படின்றவன் இயற்கையில இருந்து வாழ்றான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவன் வாழ்நாள் முழுவதும் இயற்கையோட இணைஞ்சுதான் வாழ்றான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் வாழ்க்கை முழுவதும் இயற்கை கிட்ட இருந்துதான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். அந்த வகையில மனிதனை காட்டிலும் முன்னேற்றம் அடைந்த உயிரினம் பூமியில எதுவுமே இல்ல. மனுஷனோட இடத்த பிடிச்சுக்கிற போட்டிகள்ல மற்ற உயிரினங்கள் ஈடுபட போறதில்ல. ஆனா எதிர்காலம் அப்படின்றது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, பூமியில இருக்கிற சகல உயிர்களுக்கும் தான். எல்லா உயிர்களோடையும் பூமிய பகிர்ந்து கொள்ளும் மேலான பண்பட்ட வாழ்வு நெறிய மனித குலம் கடைபிடிக்கணும். இது வளர்ந்து வரும் ஒரு எழுத்தாளர் சொன்னது. ஆனா உண்மை என்னன்னா, நம்மள பலருக்கு வலி எப்பவுமே கண்ணீர்ல மட்டும் இருக்கிறது இல்ல, சிரிப்பிலையும் மறைஞ்சுதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இழந்தவை அப்படின்றது பலருக்கு வார்த்தை, ஆனா சிலருக்கு அதுதான் வாழ்க்கை. ஆனாலும் எங்கேயுமே தங்கிடாம நகர்ந்துகிட்டேதான் இருக்கு மனுஷ வாழ்க்கை. கூடவே ஒவ்வொரு சம்பவத்துல இருந்தும் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டே இருக்கும். அப்படி மிகப்பெரிய வலியோட மாபெரும் பாடத்தை கத்து கொடுத்ததுதான் ஹிரோஷிமா நாகசாகி இந்த பேரழிவை சந்திச்ச நிகழ்வு. அதாவது ஜப்பான்ல ஹிரோஷிமா நகரத்தின் மேல உலகத்தோட முதல் அணுகுண்டு 1945 ஆகஸ்ட் மாதம் 6 வீசப்பட்டுச்சு. இந்த சம்பவம் நடந்து 3/4 மேல கழிஞ்சாலும் ஹிரோஷிமா நகரத்தோட சோக வரலாறு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல இருந்து அழிக்கப்படவே முடியல அப்படின்றதும், இந்த அழிவுக்கு அப்புறமாதான் 1945 உலகத்தோட சமாதானத்தை ஏற்படுத்தும் விதமா ஐநா சபை உருவாக்கப்பட்டது அப்படின்றதும் வரலாறு. இன்னமும் அந்த அணுகுண்டு வீச்சால பரவுன துகள்கள் இருக்கிறதா சொல்லி உலக வரலாற்றையே புரட்டி போட்ட அந்த சம்பவத்தோட பின்னணிய இந்த சூழல்ல ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமானது. இந்த பொறாம போட்டிகள் நிறைஞ்ச உலக வரலாற்றுல அதிக சேதத்தையும் அதிக படிப்பினையும் கற்றுக் கொடுத்தது 2nd World War தான். இத்தனைக்கும் 1st World War நடந்து முடிஞ்சு 2nd World War தொடங்கறதுக்கு கிட்டத்தட்ட இடையில வெறும் 21 மட்டும்தான் இருந்துச்சு. இத வேறொரு விதத்துல பார்த்தோம்னா, வெறும் 21 இடைவெளியில 2 பேரழிவுகரமான உலக அளவுல போர்கள் நடத்தப்பட்டதுதான் சோகம். அந்த 2nd World War 5 million போர்க்கைதிகளோட உயிரிழப்புகள் உட்பட மொத்தம் 22 to 25 million வரைக்கும் ராணுவ வீரர்களோட உயிரிழப்புகள் இருந்துச்சு. அந்த கொடும் சூழல்ல நேரடியா சம்பந்தப்பட்டிருந்த பல நாடுகளோட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இன்னைக்கு வரைக்கும் முடியல அப்படின்றதும் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்கிற உண்மை. அந்த காலகட்டத்திலயும் சூரியன் உதிக்கிற நாடு அப்படின்னு பெயர் பெற்றதுதான் இப்போ இந்த கொரோனா பரவலுக்கிடையே ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துற ஜப்பான். பசிபிக் கடலுக்கு மேற்கு புறமா இருக்கிற பல தீவுகளை கொண்ட இந்த நாட்டை இரு வல்லரசுகளா இருக்கிற ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதை சமாளிக்க இத்தாலி ஜெர்மனியோட கைகோத்து அச்சு நாடுகளா அன்னைக்கு வலம் வந்தாங்க. 1941 December 11 அமெரிக்கா மறைமுகமா இங்கிலாந்துக்கு உதவினாலும் நேரடியா களத்துல இறங்கல. அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க நினைச்ச ஜப்பான் அமெரிக்க போர்க்கப்பல்கள் அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருக்க பேர்ல் ஹார்பர் துறைமுகத்தை சிதைச்சிட்டோம்னா அமெரிக்காவை ஓடிக்கிடலாம்னு நினைச்ச ஜப்பானிய போர் விமானங்கள் குண்டு மழை பொழிய 2000 வீரர்கள் உயிரிழந்தாங்க. இதுக்கப்புறமாதான் நேரடியான போர்ல அமெரிக்கா குதிச்சுது. அதாவது 2nd World War பங்கெடுத்த முக்கியமான நாடுகள்ல பிரதானமா இருந்த ஜெர்மனிய சரணடைஞ்ச நிலையில கிட்டத்தட்ட அந்த போர் முடிவுக்கு வந்தாலும் ஆசிய பகுதியில ஜப்பான் அவ்வளவு எளிதா அடிப்பணிய மறுத்து வந்ததோட வினைதான் இந்த 2nd World War. இதுக்கடுத்து ஜெர்மனியில போஸ்டாம் நகர்ல அமெரிக்க அதிபர் ட்ரூமன், ரஷ்யாவோட ஸ்டாலின், பிரிட்டன் பிரதமர் சர்ச்சில் இவங்க 3 சந்திச்சு ஜப்பான் சரணடைவதற்கான இறுதி எச்சரிக்கையை விடுத்தாங்க. ஜப்பானோ வேற வழிகள்ல ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இத்தனைக்கும் ஜப்பான் பலவீனமா தான் இருந்துச்சு.
ஏற்கனவே ஜப்பானோட 60 நகரங்கள்ல அமெரிக்கா சாதாரண வெடிகுண்டுகளை வீசி ஆயிரக்கணக்கான உயிர்களை பறிச்சிருந்துச்சு. இந்த நிலையில தான் ஜப்பான் மேல அணுகுண்ட வீசணும் அப்படின்னு அமெரிக்கா முடிவெடுத்தாங்க. இதுல பலியான இடங்கள் தான் ஹிரோஷிமாவும் நாகசாகியும். இதுக்காக ஆகஸ்ட் 6 காலையில பசிபிக் கடல்ல இருக்கிற டினியன் தீவுல இருந்து B-29 சூப்பர் போர்ட்ரஸ் விமானம் புறப்பட்டுச்சு. பால் டிபட்ஸ் ஒட்டி போன அந்த விமானம் சுமந்திருந்த அணுகுண்டோட பெயர் லிட்டில் பாய், அதாவது குட்டி பையன். 4,400 கிலோ எடை கொண்ட அந்த அணுகுண்டின் உள்ள 64 கிலோ மட்டுமே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 235 இருந்துச்சு. சரியா 8:15 ஹிரோஷிமாவுக்கு மேல 31,060 உயரத்துல பறந்தப்ப அணுகுண்டு வீசப்பட்டுச்சு. அந்த அணுகுண்டானது கீழ் நோக்கி பயணிச்சு 45 நொடிகள் கழிச்சு தரையிலிருந்து 1,950 இருக்கும் போது அது வெடிச்சுது. அணுகுண்ட போட்டுட்டு வெகு வேகமா அந்த இடத்த விட்டுட்டு போன அந்த விமானம் குண்டு வச்ச இடத்துல இருந்து சுமார் 11 மைல் தொலைவுல பறந்தப்ப குண்டுவெடிப்போட அதிர்வுகள் அதையுமே உழுக்குச்சு. இத்தனைக்கும் அமெரிக்கா விமானத்துல இருந்து விழுந்த குண்டு வெடிக்கல, காத பிளக்குற சப்தம் எதுவுமே எழுப்பல, ஆனா எங்கும் பரவிச்சு ஒரு மிகப்பெரிய ஒலி, கண்ண கூசுற ஒலி. ஒலியோட பிரகாசம் அவ்வளோ அதிகமா இருந்ததால நிழல் கூட ஏற்படல. ஒன்னுக்கு பின்னா ஒன்னு 2 ஒளி வீச்சு. ஒளி வீச்சுக்கு பிறகு சுமார் 2,000 உயர்ந்த புகை தூசு மண்டலத்தை எழுப்பி அது வரைக்கும் தெளிவாயிருந்த வானத்தை முற்றிலும் தூசு படிஞ்சு கருமையா ஆக்கிடுச்சு. இந்த அதீத ஒளி வீச்சு பட்டவங்க திடீர்னு ஒரு வலிய உணர்ந்தாங்க. அவங்களோட ஆடைகள் எரிஞ்சு சுற்றுமுற்றும் இருக்கிற வீடுகள்லாம் இடிஞ்சு போயிருந்துச்சு. கண்ணாடி உடஞ்சு செதறி பல பேர் காயமடைஞ்சாங்க. அந்த நகரமே அழிஞ்சு போயிருந்துச்சு. எல்லாம் ஒரு சில வினாடிகள்ல ஒளி வீச்சு அடங்கினதும் எங்கும் பரவச்சு மிகப்பெரிய தீ. சற்று நேரத்துல நகரோட மையப்பகுதி பெரும் தீயில எரிகின்ற பொருட்கள் எல்லாமே தாமே எரிய தொடங்குச்சு. மனிதர்களோட தோல் கூட அனல்ல வெந்து உறிஞ்சு விழுந்துச்சு. குண்டு வீச்சோட மையப்பகுதியில கன நேரத்துல 1,000 பேரு சட்டுன்னு பஸ்பமாகினாங்க. அவங்களோட எலும்பு கூட மிஞ்சல, எல்லாம் கன நொடியில எரிஞ்சு விழுந்துச்சு. சாம்பல் கூட மிஞ்சாம போச்சு. அந்த மாதிரி இறந்து போனவங்க பெரும் வேதனையும் வலியும் இல்லாம இறந்து போனாங்க. ஆனா குண்டு வீச்சோட மையப்பகுதிக்கு சற்று விலகி இருந்தவங்க தீயிலையும் இடிபாடுகள்லையும் பட்டு வலி வேதனையோட இறந்து போனாங்க. எங்கும் அவல குரல், காப்பாற்ற உதவிக்கரம் நீட்ட ஒரு ஆள் கூட மிஞ்சல. அணுகுண்டுல இருந்து வெளிப்பட்ட வெப்பத்தோட அளவு 3,00,000 டிகிரி செல்சியஸ்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு வினாடியில 280 மீட்டர் சுற்றளவுக்கு பரவன வெப்பத்தோட அளவு 4,000-5,000 டிகிரி செல்சியஸ். நகரத்துக்கு 2,000 மேல தீப்பிழம்புகள் தெரிஞ்சிச்சு. மொத்தத்துல சுமார் 16 கிலோமீட்டர் நிலப்பரப்புல இருந்த எல்லாமே முழுமையா அழிஞ்சு போச்சு. ஹிரோஷிமா மேல குண்டு வீசப்பட்டும் ஜப்பான் அடி பணியல. 3 கழிச்சும் கொக்குரா அப்படின்ற நகரத்தின் மேல குண்டு வீச திட்டம் திட்டப்பட்டுச்சு. ஆனா கொக்குராவில மேகமூட்டமா இருந்ததால அடுத்து நாகசாகி தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மேல அணுகுண்டு வீசப்பட்டுச்சு. இங்க வீசப்பட்ட அணுகுண்டோட பெயர் ஃபேட் மேன், அதாவது குண்டு மனிதன். இதோட எடை 4,670 கிலோ. இதுக்கு உள்ள 6.4 கிலோ ப்ளூட்டோனியம் இருந்துச்சு. குட்டி பையனை விட இது திறன் மிகுந்ததுன்னு சொல்லப்படுது. 2.3 கோடி கிலோ TNT வெடிப்பொருட்களோட திறனுக்கு இணையானதான். எது எப்படி இருந்தாலும் நாசத்தை வச்சுதான் போர் வியாபாரிகள் எல்லாத்தையுமே அளவிடுவாங்க. நாகசாகி மேல வீசின குண்டும் ஹிரோஷிமாவுக்கு இணையான விளைவுகளை உண்டாக்குச்சு. எல்லா இடங்கள்லயும் மானுட அவலத்தோட பேய் ஆட்டம். காயப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் செவிலியர்கள் கூட பத்தல. 4 2 அணுகுண்டு வச்சு ஜப்பானே நடுங்கி போச்சு. சில நாட்கள்ல ஜப்பான் மேல போர் தொடுக்க போறதா ரஷ்யா அறிவிச்சதும் வேற வழியே இல்லாம ஜப்பான் சரணடைஞ்சிச்சு. அணுகுண்டு வீசினாலும் வீசலனாலும் எப்படியும் ஜப்பான் இறுதியில தோல்விய தழுவிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ரஷ்யாவுக்கு தன்னோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காக அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைகள் தான் இந்த குண்டு வீச்சுக்கள் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்வாங்க. அதே சமயம் 2nd உலக போர முடிச்சு வச்சது அணுகுண்டு வீச்சுதான் அப்படின்னு இந்த அணுகுண்டு வீச்சு செயலை நியாயப்படுத்தி அமெரிக்கா வெளியிட்ட இந்த அறிக்கை இப்பவும் கூட சர்ச்சைக்குரியதாவே இருக்கு. இந்த கொடூர தாக்குதலுக்கு அப்புறமா இது மாதிரியான அணுகுண்டு தாக்குதல் எதுவுமே நடக்கலனாலும் பல நாடுகள் கிட்ட அந்த லிட்டில் பாய் அண்ட் ஃபேட்மேன் மாதிரியான அணுகுண்டுகளோட வீரியத்தை விட அதிகமான சக்தி கொண்ட அணுகுண்டுகள் அணு ஆயுதங்கள்னு ஏகப்பட்டதை தயாரிச்சு வச்சிருந்தாங்க. கார்கில் யுத்தத்தப்ப
இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றுக்கு மேல ஒன்னு அணுகுண்டு வீச்ச மேற்கொள்ள தயாரா இருந்துச்சு அப்படின்ற தகவலும் வெளியாச்சு. அதே நேரத்துல இந்த இரண்டாம் உலக போர்ல ஜப்பான் மேல தாக்குதல் நடத்தின பெரும்பாலான அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு குற்ற உணர்வே இல்லைன்ற அறிக்கைகளும் வெளியாயிருந்துச்சு. அதே நேரத்துல இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமான விமானி கிளாட் ராபர்ட் ஐசர்லி மனநலம் பாதிக்கப்பட்டு பல வருஷங்கள் சிகிச்சையில இருந்தாராம். அரசியல் சிக்கல்களுக்கு போர் எப்பவுமே தீர்வாகாது அப்படின்றத உணர்த்தினதுதான் இந்த இரண்டாம் உலக போர்.